ஜாய்ஃபுல் ஃபேமிலி மகிழ்ச்சியான குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது குடும்பத்துக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. குடும்பத்தை ஏசுப்பா ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. இந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி அதிகமாக அவர் விரும்புகிறார். அதனால தான் வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி இந்த குடும்பத்தை நடத்தினா ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பமா சந்தோஷமா சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிறைய டெலிவிஷன்ல மூவிஸ்ல நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமா இருக்கவே முடியாதுங்க. மனைவினாலே டார்ச்சர், குடும்பம்னாலே ஒரு பெரிய பிரச்சனை. இப்படிதான் நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்ம வாழ தீர்மானித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்னா நிச்சயமாக ஒரு குட்டி பரலோகமாக நம்மளோட வீடு இருக்கும். நம்மளோட ஹஸ்பண்ட் எப்போ வீட்டுக்கு வரணும்னு யோசிப்பார், ஒய்ஃபோ குழந்தைங்களோ இல்லை நம்ம வீட்டுக்கும் மற்றவங்க வரணும்னு யோசிப்பாங்க. சில பேர் குடும்பத்தில் பார்த்துருக்கீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறதுனாலே யாரும் கெஸ்ட்டு வர்றதுக்கு பயப்படுவாங்க, எல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய குடும்பம் அப்படி இல்லாமல் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பமாக, மற்றவர்களை வரவேற்கிற குடும்பமாக, இயேசுவின் அன்பை அறிவிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சில வாரங்களுக்கு முன்பாக இந்த ஃபேமிலி ஆல்டர், அதாவது குடும்ப ஜபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பேசணும். ஆபிரகாம் அவனுடைய குடும்பத்தாரோட எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனோட டென்ட்டை பெயர்த்துக்கிட்டு ஒரு புது இடத்துக்கு போன உடனே முதலாவது செய்த வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரா நீங்கள் வாங்க, ஒருவேளை இஸ்மேல் வாங்க, எல்லா சர்வன்ஸும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு ஆடை அதில் அடித்து குடும்பமாக போய் நின்று தேவனை தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில இடங்களில் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது அவன் தலை குப்புற விழுந்து தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எப்பொழுதுமே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்தாலோ இல்லை கஷ்டம் வந்தாலோ இல்லை வந்து ஒரு புது இடத்துக்கு போனாலோ இல்லை பழைய இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாலோ ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறது, அதாவது ஜெபிக்கிறது, குடும்பமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இது நம்மளுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நான் அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம மத்தியில் ஒரு கப்பல் இருக்காங்க, டேவிட் அண்ட் சாந்தி. ஒருவேளை அவங்க ஏற்கனவே நம்மளுடைய ஷூட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த கப்பல் நம்மளுக்கு வந்து பகிர்ந்து கொள்ள போகிறாங்க, எப்படி வந்து ஒரு குடும்ப ஜபம்னால எங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்டிமனியை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். ஓகே, டேவிட் இல்லை சாந்தி கிட்ட நான் முதல்ல கேட்குறேன். சாந்தி நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு திருமணமாகி 8 வருடம் ஆகுது. ஸோ இந்த 8 வருடத்தில் ஆரம்பத்தில் உங்கள் குடும்ப ஜபம் எப்படி இருந்தது? ஏன்னா டேவிட் புகாரி வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு இந்து பின்னணியிலேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட தனிப்பட்ட ஜபம் போக உங்களோட குடும்ப ஜபம்ன்றது எப்படி இருந்துச்சு? எல்லாரும் மாதிரியும் நாங்களும் ஆரம்ப காலத்தில் எப்போவுமே சபைக்கு போகிறது, வார்த்தைகளை கேட்குறது, வர்ஷிப் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். குடும்ப ஜபமும் இருந்துச்சு. எப்படின்னா எங்களுக்கு சபையில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் வேல ஒரு பாட்டு சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பாட்டை பாடணும், ஒரு வசனத்தை படித்து அதை மெடிடேட் பண்ணணும், மூன்றாவதாக நம்ம நம்மளுடைய தேவைகளான அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். சரி, அது கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது ஒரு இன்டிமசி, ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஒரு இன்டிமசியாக ஒரு டைரக்ட் கனெக்ஷனாக நாங்கள் பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக கண்டிப்பாக ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும், ஒரு டியூட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால அது கொஞ்ச நாள் ஆக ஆக டயர்ட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லேசினஸ்ஸு, இதை வந்து காரணங்களாக காட்டி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஏதாவது தேவைகள் வந்துச்சுன்னா, ஏதாவது உடம்பு சரியில்லைனா உடனே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், ஃபினான்ஷியல் நீட்ஸ் வேணும்னா உடனே ப்ரே பண்ணுறது, அப்புறம் ஏதாவது நம்மளுக்கு செல்ஃபுக்கு ஏதாவது வேணும்னா ப்ரே பண்ண, இந்த மாதிரியான காரியங்களுக்கு மட்டும்தான் ப்ரே பண்ணுறதுக்கு உட்கார ஆரம்பித்தோம். அந்த ஃபேமிலி ப்ரேயருன்றதே போயிட்டு தேவைகளுக்கு பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. அது கூட செல்ஃபிஷாக எங்களுக்கு வேணும் வேணுன்றதுக்கு மட்டும்தான் பண்ணுவோமே தவிர, ஆண்டவரோட ஒரு டைரக்ட் கனெக்ஷன், இன்டிமசி இல்லாமல் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், இல்லை நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பேசுகிறோம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சம்பிரதாயமாக ஒரு குடும்ப ஜபம் இருந்து அது நாளடைவில் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே டேவிட், நீங்கள் சொல்லுங்கள்,
இதில் ஒரு மாற்றம் எப்போத்துலேருந்து வரணும்னு யோசித்த நாட்கள் உண்டா? இது சரியாக போல அஸ் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி உங்களுக்கு தெரியும், நம்ம கொஞ்ச நாள் முன்னி நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தோமே, இப்போ வந்து இப்போ ஜெபிக்கிறதே வந்து ரொம்ப முடியலையே அப்படின்னு தோணுச்சா, இதை மாறணும்னு தோணுச்சா, எப்போ மாற்றிக்கிட்டீங்க அதை? இது சாந்தி சொன்ன மாதிரி எங்களுக்கு அதில் ஒரு இன்டிமசி இல்லாததுனால ஒரு புரிதல் இல்லை, அதனால இந்த ஃபேமிலி ஆல்டரோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருந்ததுனால அது குடும்பத்தில் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற அந்த நாலேஜே இல்லாமல் தான் இருந்தோம். ஸோ நம்மளுடைய ஊழியத்தில் நம்ம டபிள்யூஎஃப்எல் ஃபவுண்டேஷனில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க இந்த ஃபேமிலி ஆல்டர் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம், அது ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய டெஸ்டமனிஸ் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. ஸோ அது எங்களுக்கு என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த நாளில் தான் நாங்கள் டிசைட் பண்ணோம், இனிமேல் வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த குடும்ப ஜபத்தை வந்து நாங்கள் தவறாமல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம். ஓகே. ஸோ இந்த குடும்ப ஜபன்றதோட முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டீங்க, இது செய்யும்போது எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி. டேவிட் சொல்லுங்கள், நீங்கள் இதை சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்போ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இதை பற்றி பேசுனீங்களா, எப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். ஸோ நம்ம அந்த ஊழியத்தில் டிசைட் பண்ணதுக்கப்புறமா எந்த சூழ்நிலை வந்தாலும் இதை செய்யணும் அப்படின்றதுல வந்து ரெண்டு பேர் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ரெண்டு பேரும் ஒர்க்கிங் கப்பலாக இருக்கிறதுனால நிறையா சேலஞ்சஸ் இருக்கும், நிறையா சாக்குப்போக்குகள் சொல்கிறதுக்கு எங்ககிட்ட நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களே நிறையா ரீசன் கொடுக்கும்போது ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம், ரெண்டு குழந்தைங்களை வச்சுருக்கோம், ஸோ எக்ஸ்கியூஸ், ஆமாம், சின்ன குழந்தைங்க வேறு, நிறைய எக்ஸ்கியூஸ் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த இம்பார்ட்டன்ஸை எங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரே நேரத்தில், நீங்கள் அன்னைக்கு சாட்சி எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த நாளில் ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரே நேரத்தில் எங்கள் ஆண்டவர் பேசினார், இந்த ஃபேமிலி ஆல்டர் வந்து தொடர்ந்து இந்த குடும்பத்தில் நடக்கணும், இது மூலமாக நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் ஆண்டவர் பேசினதுனால இந்த ரெண்டு பேருமே ஒரு அலைண்டாக இருந்தோம். ஸோ வேலைக்கு போய் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி நாங்கள் ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நைட்டு நேரம் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆமாம். ஓகே, என்னெல்லாம் சவால்கள் சந்திச்சிங்க? ஈஸியாக இருந்திருக்காது, ஏன்னா ஒரு ஜெபிக்கணுன்ற ஒரு சாதாரண தனி ஜெபம் அப்படின்னாலே பிசா சும்மா இருக்க மாட்டான், அதுவும் குடும்பமாக கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்க உட்காடுறீங்கன்னும் போது நிச்சயமாக அதில் நிறையா சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ எக்ஸாஸ்ட் ஆயிரும், ஒர்க் முடிச்சுட்டு பல நேரங்களில் லேட்டாக தான் வருவோம், இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு வந்து உட்காந்து ஜபம் பண்ணுமா, நிறையா சேலஞ்சஸ் இருக்கும், பசங்க வந்து கரெக்டாக சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, வந்து உட்கார மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் சிக் ஆயிடுவோம், ஏன்னா நிறைய வேலை செய்கிறதுனால சிக் ஆயிடுவோம். சில நேரங்கள் உண்மையாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஜபம் பண்ணணும்னே தோணாது, அந்த எண்ணமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே சேலஞ்சஸ் தான். ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்ததுனால ஒருத்தர் டயர்டாக இருந்தாலும் இன்னொருத்தர் என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக நம்ம இதை ப்ரே பண்ணலாம். இன்ஃபேக்ட் ப்ரே பண்ண உட்காரும்போது பசங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, சின்ன குழந்தைங்க, ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு, அதை ஒரு எக்ஸ்கியூஸாக நாங்கள் சொல்லாமல் இக்னோர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். இதில் ரெண்டு பேரில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தது, அதாவது எப்படியும் அதை பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லி யார் ரொம்ப உறுதியாக இருந்தது? இல்லை, இது வந்து ஈக்குவலாக வரும், ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து சாந்தி என்ன புஷ் பண்ணுவா, பல நேரங்களில் நான் புஷ் பண்ணுவேன். இதை சாட்சியாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே சோர்ந்து இருந்த நேரத்தில் என்னோட பசங்களே இந்த ஃபேமிலி ஆல்டருக்காக புஷ் பண்ண சாட்சியெல்லாம் உண்டு. ஓ குட், வெரி குட். ஓகே. ஸோ அப்போது சவால்கள் இருந்தாலும் எப்படியும் இந்த ஜெபத்தை நம்ம நடத்த போகிறோன்றதில் உறுதியாக இருந்தீங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது பிஃபோர் பெட்டு கண்டிப்பாக எல்லா வேலைகளும் முடித்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னால் வி ஹாவ் டு ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன மாற்றங்களை பார்த்தீங்க? நிறையா சேஞ்சஸ் இருந்ததுக்கா. ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆண்டவர் எனக்கு வந்து மூணு காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. எப்படி குறிப்பாக ஜெபம் பண்ணணும், அது எவ்வளோ விமென்ஸ்க்கு வந்து அவங்க ஃபேமிலியை அப்ஹோல் பண்ணுது அப்படின்றத வெளிப்படுத்தினாரு. ஸோ ஹீ இஸ் த பிரெட் வின்னர் ஃபார் த ஃபேமிலி. ஹஸ்பண்ட்காக எவ்வளோ குறிப்பாக ப்ரே பண்ணோம், அவங்க போக்கில் வரத்தில், அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு, அவங்க வேலை ஸ்தலங்களில் ஆசிர்வதிக்கிறது, அவங்க மேனேஜர்ஸ் கண்ணில் கிருபை கிடைக்கிறது, இப்படி டேவிட்கான பாயிண்ட்ஸை சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த குறிப்பாக ஜபம் பண்ணுறதை பற்றி நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
எப்படி இந்த சண்டை மார்னிங்லேருந்து திடீர்னு சில பேர் சாயங்காலம் வரையும் கூட பேசாமையே இருப்போம். அந்த மாதிரியான சண்டையில் என்னுடைய நேச்சுரல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்டப்பன் தான். நான் எதுக்கு இறங்கி வரணும், நான் தப்பே பண்ணலையே அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டே இருப்பேன். ஆமாம், சில டைம் என் மேலே தப்பே இருந்தாலும் இட்ஸ் ஓகே லெட்டும் கம் அப்படின்ட்டு விட்டுடுவேன். பட் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அதை பிரேக் பண்ணார், அந்த ஹார்ட் ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ணார். ஏன்னா இந்த மாதிரி சின்ன காரியங்கள் ஆரம்பித்து தான் ஒன் டேன்றது ஒன் வீக் ஒன் மந்த் அப்படி கூட பேசாமல் இருந்து அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ வென் எவர் தெர் இஸ் அ ஃபைட் யூ ஹாவ் டு கெட் டவுன், நீ ஃபஸ்ட்டு இறங்கி போய் சாரி சொல்லு அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபேமிலி ஆல்டர் பண்ணும்போது பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஆண்டவர் சொல்லார் போய் சாரி கேளு அப்படின்னு. அப்புறம் நான் போய் சாரி கேட்பேன், அதுக்கு அந்த நைட்லேயே எல்லாமே சரியாயிடும். ஸோ அது அடுத்த நாள் அந்த கிரட்ஜ் மைண்டில் இருக்காது. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, நாங்கள் ரெண்டு பேருமே வேறு மதத்துலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறதுனால எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு நாங்கள் எப்படி, வி ஆர் நியூ ஜென்ரேஷன் இன் கிரைஸ்ட், இந்த ஜென்ரேஷன் எங்களுடைய பழைய பாவங்கள் எங்களை தொடராமல் இருக்கிறதுக்கும், எங்களுடைய பழைய சுபாவங்கள் வந்து எங்களை தொடராமல் இருக்கிறதுக்கும், எங்கள் பிள்ளைகளை தொடராமல் இருக்கிறதுக்கும் எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு ஜபம் பண்ணோம், நீ என்ன, அதுக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நீ என்னென்ன பாவங்களை செஞ்சுருக்க, என்னென்ன சுபாவங்கள் உங்ககிட்ட இருந்திருக்குன்றதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எங்கள் பிள்ளைங்களை இந்த சுபாவங்கள் தொடரக்கூடாது, இந்த பாவங்கள் தொடரக்கூடாது, எங்கள் சந்ததி இப்படி தான் கர்த்தருக்குள்ளே அழகாக வளரணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப அழகான விஷயம் சாந்தி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு ஃபேமிலி ஆல்டர்ல கணவனும் மனைவியும் போகும்போதும் அப்ப முதலாவது வந்து ஒரு பர்சனல் டச் ஆண்டவர் கொடுக்கறாரு, நம்ம கையில மாற்றிக்கொள்ள வேண்டியது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என் கணவர் மாறணும், என் மனைவி மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜபத்துல போகும்போது முதலாவது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுவார். சாந்தியோட ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க, உங்களோட ஜெனரேஷனல் கர்ஸோ இல்லை பழைய சுபாவங்களோ பழைய அந்த பாவமோ தொடராத படிக்க எப்படி நம்மளுடைய குடும்பத்தை அழகாக கட்டணும், கணவருக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், இல்லை தன்னுடைய அந்த கடினமான இருதயத்துலேருந்து எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணணும், ரொம்ப அழகாக நடத்தியிருக்காரு. இந்த ஃபேமிலி ஆல்டரை குறித்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். ரோஸ்லின் ரெக்ஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் அரைஸ், இளம் பெற்றோருக்கான சிறப்பு கொடுகை. ஜூலை 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை சென்னையில் நடைபெறும். இடம் ஹோட்டல் சந்திராஸ் இன், வெஸ்ட் ஜாஃபர்கான் பெட், காசி தியேட்டர் பின்புறம். சிறப்பு செய்தி சகோதரி ரோஸ்லின் ரெக்ஸ் அவர்கள். அரைஸ், இது பெற்றோருக்கான ஒரு ஒன் டே செமினார். நிறைய பெற்றோர்கள் கண்ணீர்ல இருக்கீங்க, ஆனா இதெல்லாம் தாண்டி கூட எப்படி ஒரு தேவ பயமுள்ள ஒரு சந்ததியை நம்ம உருவாக்குகிறது, தேவனுடைய துணையோட வேதத்தின் அடிப்படையில் ப்ராக்டிக்கல் டிப்ஸ், நிறைய சாட்சிகள். இந்த செமினார் உங்களுக்காக ஜூலை 28 நடக்குது. பதிவு கட்டணம் ₹180 மட்டுமே. வாருங்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை காணுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7338988088 Arise, brought to you by Word Life Foundation. மகிழ்ச்சியான குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். நம்ம மத்தியில் இப்போ டேவிடும் சாந்தியும் இருக்காங்க. நம்ம ஃபேமிலி ஆல்டர், அதாவது குடும்ப ஜெபம், அதோட முக்கியத்துவம், அது எப்படி ஒரு குடும்பத்தை மாற்றும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதலாவது அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டைமு நாங்கள் பிஃபோர் பெட்டு நாங்கள் ஜெபிக்காமல் போக மாட்டோம்னு சொல்லி. அதை ஒருத்தர் சோர்ந்து போனாலும் அடுத்த இன்னொருத்தர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டிருக்காரு. சாந்தி அவங்களோட அனுபவங்களை சொன்னாங்க. டேவிட், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களோட ஆண்டவர் என்ன பேச ஆரம்பித்தார் இந்த குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம்? ஸோ ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் கட்டளையிட்டதை வந்து என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒர்க்கிங் கப்புள்ஸ் இருக்க வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இருக்க வீட்டில் எப்பவுமே ஒரு கயாஸ் இருந்துகிட்டே இருக்கும், டென்ஷனாகவே அதுவும் சூழ்நிலை. ஸோ எங்களுக்கு வந்து எப்பவுமே ஹைப்பர் டென்ஷனில் தான் முடியும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்களும் ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவங்க ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம், அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து இந்த ஃபேமிலி ஆல்டரை வந்து நாங்கள் ஆண்டவர் வந்து இதை நடத்த கிருபை செஞ்சார். அதனால
அந்த பீஸ் இருந்துச்சு. முன்னாடி இப்போ முன்னாடி நடந்த விஷயம் தான் இப்பயும் நடக்குது. அதே மாதிரி தான் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, நாங்கள் ஒர்க் போகிறோம், ஆனால் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை பார்க்குறோம், ஒரு சந்தோஷத்தை, ஒரு அமைதியை ஃபேமிலியில் பார்க்குறோம். பசங்க இன்னும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஆனால் ஒரு அமைதியை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு இந்த சமாதானத்துக்காக தான் எல்லாருமே ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போதே அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், என் மனைவி அன்பாக வரவேற்று குழந்தைகளோட விளையாடி. ஏன்னா ஒரு ஒரு டே ஆஃப் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் இல்லை, த ஃபேமிலி, த ஹோம் ஷுட் பி அ பிளேஸ் ஆஃப் பீஸ். ஸோ ஜெபிக்கிறதுனால அந்த சமாதானம் வருகிறத பார்க்குறோம் இல்லையா? சரி, குட். அதே மாதிரி ஆண்டவர் வந்து இந்த ரோல் மாடல் விஷயத்தை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த ஜெபத்தின் மூலமாக. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னோடய பிள்ளைகள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணதுனால ஃபஸ்ட்டு உட்கார ஆரம்பித்தாங்க, அப்புறம் சின்ன சின்ன தேவைகளுக்கு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நாங்கள் அவள் பாப்பா வந்து ஸ்கூல் எக்ஸாம் இருக்கு இல்லை ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னா வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போவா. அந்த நாளில் வந்து ஏதாவது அவளை அப்ரிசியேஷன் வாங்கியிருப்பா. ஸோ வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட் ஆல்டரில் வந்து ஆண்டவருக்கு தேங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சாட்சியெலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைகள். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒரு அழகான ஒரு காரியம் இல்லை, பிள்ளைகள் வந்து ஏசப்பா இன்னைக்கு எனக்கு உதவி செய்தாரு, ஒரு ஸ்டார் வாங்க இல்லை ஒரு 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 அப்ரிசியேஷன் வாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் இதை நாம செஞ்சோம். ஸோ நம்மளை வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக காமிச்சு. ஏன்னா பல நேரங்களில் நம்ம சொல் பேச்சு வந்து நம்மளுடைய பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. இது எல்லா ஃபேமிலியிலையும் நடக்கிறதா, சொல்லி பார்ப்போம், கத்தி பார்ப்போம், சில நேரத்தில் பனிஷ் பண்ணி பார்ப்போம், சில நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சில ஏரியாவை வந்து பிரேக் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த காரியங்களை நம்ம ஜபத்தில் வைக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை மாற்றுவார், மாற்றி அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் இந்த ஃபேமிலி ஆல்டர் மூலமாக நாங்கள் பார்த்தோம். வெரி குட், வெரி குட், சூப்பர். அதாவது நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்மளுடைய முயற்சியில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த குடும்பத்தில், ஏன்னா அவர் உடன்படிக்கை செய்த ஒரு தேவன், இந்த குடும்பத்தில் அவரை ஒருத்தரை இணைச்சி நம்ம டெய்லி லைஃப்பில் கொண்டு வந்துட்டோம்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆயிரும். சாந்தி, நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் என்னென்ன காரியங்களை நீங்கள் மாற்றங்களை இந்த ஃபேமிலி ஆல்டரில் பார்த்தீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி பெனிட்டா வந்து எப்போவுமே ஹைப்பர் ஆக்டிவ், ஒரு பேட்டரி மாதிரி, 24 hours பேட்டரி மாதிரி, அவள் அடங்கவே மாட்டாள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கரெக்டு. ஸோ ஒரு பாயிண்ட்ல நான் வந்து அழலாம் செஞ்சிருக்கேன். டேவிட் வீட்டுக்கு வர வரையும் அப்படியே கண்ட்ரோலாக உட்காந்துட்டு இருப்பேன், வந்தவொடனே கட்டி பிடிச்சி ஓன்னு அழுவேன், இவளை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப இதுவாக இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம ஒழுங்காக லீட் பண்ண மாட்டேங்கிறோமோ அப்படின்லாம் தோணி அழுவேன். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஃபேமிலி ஆல்டர் மூலமாக அவளுடைய கேரக்டர் நிறையா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் இந்த இடத்துலையும் நீ மகளுக்காகவும் உன்னுடைய பிள்ளைக்காகவும் எப்படி ஜெபிக்கணும், முதலாவது இந்த ஹார்ட் ஹார்ட்டடு டிஸ்ஒபீடியன்ஸாக இருக்கிறது எப்படி உடைக்கணுன்றத சொல்லி கொடுத்து ஜெபிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நாங்கள் விட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுறோம்ல, அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எப்போவுமே டிபெண்டன்சி வந்து ஆட்டோமேனு, டியூஷன் மிஸ்ஸு, ஸ்கூல் மிஸ்ஸு, வாட்ச்மேனு, அங்கே வேலை செய்கிற ஆயாமா, இவங்களை வச்சு தான் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புறதே ஒரு பெரிய பயமாக இருக்குது. ஸோ இப்படி பயந்து பயந்து வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல், பசங்களை நிம்மதியாகவும் எதுலேயும் சேர்த்து விட முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து ரெண்டு விஷயம் அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஒன்று வந்து என்னை தொடுபவன் உம் கண்மணியை தொடுபவன்றது நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே வசனத்தை நான் என் பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதமாக வைக்கிறேன், என் பிள்ளைகளை யாராவது தொடணும்னு நினச்சாங்கன்னா அது உங்களை கண்மணியை தொடுற மாதிரி ஏசப்பா, ஸோ யூ டேக் கேர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில் அந்த பொறுப்பை விட்டுட்டேன். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு தீய எண்ணமும் எழும்புவத தேவ பயம் அவங்களுடைய இருதயத்தை பற்றி பிடிக்கட்டும் அப்படின்றத, இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் எப்போவுமே ப்ரே பண்ணுவேன். அதே மாதிரி அவங்கள ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த மூணு விஷயங்களை காலையிலையும் சரி நைட்டும் சரி அவங்க மேலே ஜபம் பண்ணும்போது இது அவங்களுடைய சோஷியல் இதில் மாற்றங்கள் இருக்கிறதும், பர்சனல்லையும் அவங்களுடைய பிஹேவியர்ஸு, அவங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, லிசன் பண்ணுறது, இது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறீங்க. பெனிட்டாவை பார்த்து ஜேடனும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீ இஸ் ஜஸ்ட் 3 years old, ஆனால் அவன் ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதுக்கெல்லாம் ப்ரே பண்ணுறாரு அவர்? அவர் வந்து முதல்ல ஒரு சின்ன கார் தொலைஞ்சு போயிடுச்சு. ஹீ இஸ் வெரி மச் கிரேஸ் அபவுட் கார். அது தொலைஞ்சு போனோம், நீ ஏசப்பா என்னுடைய குட்டி காரை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னா. ஒரு நாள் ரூம் க்ளீன் பண்ணும்போது அந்த கார்
கார் வந்தோன்னா அதை தூக்கிட்டு குதிக்கிறான், ஏசப்பா என் கார் கிடைச்சிச்சு என் கார் கிடைச்சிச்சு. அந்த சின்ன வயசுலயே ஏசப்பா என்னுடைய ஜபத்தை கேட்பாருன்றத நம்ம ரோல் மாடலா பிராக்டிக்கலா நம்மளும் செய்து பிள்ளைகளையும் செய்ய வைக்கிறது எவ்வளவு பெரிய அழகான ஒரு காரியம் இல்ல? ரொம்ப அழகா சொன்னீங்க சாந்தி. அதாவது ஆண்டவர் எவ்வளவு அழகா டீட்டெயில்டா எப்படி ஜெபிக்கணும், வசனத்தை எப்படி கொண்டு ஜெபிக்கணும், அதுல ஜெபிக்கும் போது அந்த பயம் போயிடும். பயம் போயிடுது கண்டிப்பா இல்லையா? ஏன்னா நான் இருக்க முடியாது கூட, யாருக்கிட்டயும் விட்டுட்டு வரேன் குழந்தைய, ஆனா தேவன் பாதுகாக்கிறார். தேவன் தான் உண்மையான பாதுகாப்பு இல்ல? ரொம்ப பியூட்டிஃபுல். வேற ஏதாவது மாற்றங்களை நீங்க பாத்தீங்களா தேவன்? ஆண்டவர் வந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார். பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்தாலும் பல நேரங்களில் வந்து குடும்பத்தில் இருக்க காரியங்கள் வந்து ஆண்டவர் நம்மளுடைய ஒய்ஃப்க்கும் வெளிப்படுத்துவார். ஸோ அந்த ஃபீலிங்ஸை வந்து இந்த கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஆமாம், இல்லை உண்மையான விஷயம், நிறைய கணவன்மார்கள் வந்து அதை தே டோன்ட் ரெஸ்பெக்ட் இன்க்ளூடிங் மீ முன்னாடி ஆரம்ப நாட்களில். ஆனால் இந்த ஃபேமிலி ஆர்டரில் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய மனைவிமார்களுக்கும் காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்படின்றத அவங்க நம்மளுக்கு அதை சொல்லும் போது, ஓகே இந்த ஆங்கிளை நம்ம பார்க்கவே இல்லையே இந்த சூழலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஜபம் பண்ணும்போது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். என் மனைவியை வந்து நான் என்னுடைய லவ்வை வந்து ஐ கேன் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த்ரூ தட் ஃபேமிலி ஆல்டர். மனைவிக்கும் ஒரு செக்யூர் ஃபீல் இருக்கும், என்னுடைய கணவர் எப்போவுமே என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார் அப்படின்றதுல. ஸோ ஒரு முப்பரி நூல் கனெக்ஷன் வந்து இந்த ஃபேமிலி ஆல்டர் மூலமா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த ப்ரேயர் லெவல் பார்த்தீங்கன்னா எங்களோட லெவல் மட்டும் இல்லாமல், எங்களுக்காக மட்டும் ஜெபிக்காம, எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்காம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக ஆரம்பிச்சார் எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கு. இப்போ நான் ஒரு வேறு மதத்துலேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்த சாந்தியும் அப்படிதான். ஸோ எங்கள் ரெண்டு பேர் குடும்பத்திலையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் எங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசி, ஆண்டவர் எங்களோட பேசி. அப்போ உங்களோட ஃபேமிலி ஆல்டரில் உங்களுக்காக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, உங்க குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறது, உங்க தேவைகளுக்காக ஜெபிக்கிறது, அதையும் தாண்டி மற்றவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறதற்கு ஞாபகப்படுத்து, எவ்வளவு அழகா இருக்கும்ல இந்த ஃபேமிலி ஆல்டர்ல. ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் ஒவ்வொரு சின்ன குடும்பமும் ஜெபிக்க ஆரம்பிச்சா நம்ம தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்துடும். யாருக்கெல்லாம் அப்படி ஜோம் பண்ணீங்க, என்ன மாற்றங்களை உங்கள் குடும்பங்களில் பார்க்குறீங்க? ஸோ ஃபஸ்ட்டாக எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், எந்த மாதிரியான டார்க் ஸ்பிரிட்ஸ் வந்து ஆளுகை செய்கிறது வெளிப்படுத்தி அதை கண்டம் பண்ணி ஜெபிக்கும்படியாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. குறிப்பாக அந்த வெளிப்படுத்துகிறாரு. ஆமாம், ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக சில நேரத்தில் ஒரு சில குடும்பங்களுடைய தேவைகள் என்னென்னு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஓகே, ஸோ அந்த தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சில நேரம் ஆண்டவர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுவார், யூ ஹேவ் டு கோ அண்ட் ஹெல்ப் தெம் அப்படின்னு ப்ராம்ப்ட் பண்ணுவார். ஜெபிக்கிறதோட நிற்காம போய் கொஞ்சம் உதவியும் செய்ய வேண்டும். சில நேரம் ஒருவேளை போய் பார்க்கணும், அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும். பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? பேரண்ட்ஸோட உங்களுடைய மற்ற உறவினர்களோட ரிலேஷன்ஷிப்பில் உறவுகள் ஏதாவது மாற்றத்தை பார்க்குறீங்களா? ஆமாம், ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். எப்படின்னா முன்னாடி அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதத்துக்கும் இப்போ அவங்க இப்போ அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல என்னன்னா ஒரு பெரிய விஷயம், என்னுடைய மாமனார் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்வளவு பிராங்கா ஓப்பனாவோ இல்ல க்ளோஸாவோ பேச மாட்டாங்க. அதுல எனக்கு எப்பவுமே ஒரு கஷ்டம் இருந்துட்டு இருக்கோம் நாங்க போகும்போது. ஆனால் இந்த ஃபேமிலி ஆல்டர் பண்ண ஆரம்பித்து நாங்கள் அவங்களுக்காகலாம் ப்ரே பண்ணும்போது இந்த வாட்டி என் மாமனார் வந்து நீங்கள் சாயங்காலம் வரையும் கிளம்பிட்டீங்களா இருங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய மனசுலையும் நம்ம போகும்போது ஒரு சமாதானம் சந்தோஷம் நம்மளை பார்த்தா வருது. அண்ட் ஆல் த ப்ரேயர்ஸ்க்கும் ரிசல்ட் வரும்போது இன்னும் நம்ம உற்சாகமாகிறோம், இன்னும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல். இந்த ஃபேமிலி ஆல்டரை பற்றி நம்ம நிறைய காரியங்களை கேட்டுட்ருக்கோம். ரொம்ப அழகாக தேவன் ஒரு குடும்பத்தை சாட்சியாக நம்ம முன்னால் இன்றைக்கி நிறுத்தி இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது ஜெபிக்கவே ஆவியானவரே நமக்கு அழகாக லீட் பண்ணி நுணுக்கமான சில காரியங்களை ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு எடுத்து காட்டி நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக யார் எப்படி வருகிறார்கள் அதை எப்படி நம்ம வந்து வெளியே தள்ளணும், நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள், நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய பகுதிகள், இப்படி ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்து நம்ம குடும்பத்தை மகிழ்ச்சியான குடும்பமா மாற்றுகிறார் அப்படின்றதுக்கு இந்த கப்பல்ஸ் ஒரு பெரிய சாட்சியா இருக்காங்க. நீங்க எப்ப ஆரம்பிக்க போறீங்க? சாக்கு போக்கே சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப லேட்டா வராருங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் ஆரம்பிங்க முதல்ல.
அவர் கண்டிப்பாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஸோ சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு நாட்களில் நாட்கள் கொடியதாக இருக்குது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அழுறீங்க, பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறீங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், இந்த குடும்ப ஜெபத்தை செய்து பாருங்கள். கணவன் மனைவியாக இணைந்து, குழந்தைகளாக சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன், உங்களுடைய எல்லா தேவைகள் மாற்றப்பட்டு, உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக ஆண்டவர் மாற்றுவார். உங்களோடும் இந்த கப்பிள்ஸோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? கண்டிப்பாக. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் இல்லையா? சரி, ப்ரே பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ டேவிட் சாந்தியோட சாட்சியை நாங்கள் கேட்டோம். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அழகாக அற்புதமாக அந்த குடும்பத்தையும் அவங்க குழந்தைகளையும் அவங்க சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்கப்பா. அவங்க குடும்பத்தை இன்றைக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் குடும்பத்திலையும் அப்பா இந்த ஃபேமிலி ஆல்டர் கட்டப்பட வேண்டும் தகப்பனே. ஜெபம் எழும்ப வேண்டும், குடும்ப ஜெபம் எழும்ப வேண்டும். கணவன் மனைவி குழந்தைகளாக இணைந்து உங்களுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். அது தவறாமல் நீங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் ஞானமாக இருக்கீங்க, நீங்கள் எங்கள் ப்ரொடெக்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் எங்கள் கண்மலையாக இருக்கீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. நிச்சயமாக எங்கள் குடும்பம் மாறும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தேவையோடு பிரச்சனையோடு கணவன் மனைவி பிரிந்தவர்களாக இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் இணையும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்லபிதாவே, ஆமென். இன்றைக்கு பார்த்த இந்த நிகழ்ச்சி, குறிப்பாக டேவிட் சாந்தியோடைய சாட்சி உங்களோட கூட ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருப்பார்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து மகிழ்ச்சியான குடும்பத்தை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரில் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ரோஸ்லின் ரெக்ஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் அர்ரைஸ், இளம் பெற்றோருக்கான சிறப்பு கொடுகை. ஜூலை 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை சென்னையில் நடைபெறும். இடம் ஹோட்டல் சந்திராஸ் இன், வெஸ்ட் ஜாஃபர்கான் பெட், காசி தியேட்டர் பின்புறம். சிறப்பு செய்தி சகோதரி ரோஸ்லின் ரெக்ஸ் அவர்கள். அரைஸ், இது பெற்றோருக்கான ஒரு ஒன் டே செமினார். நிறைய பெற்றோர்கள் கண்ணீர்ல இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி கூட எப்படி ஒரு தேவ பயமுள்ள ஒரு சந்ததியை நம்ம உருவாக்குகிறது? தேவனுடைய துணையோட, வேதத்தின் அடிப்படையில் ப்ராக்டிக்கல் டிப்ஸ், நிறைய சாட்சிகள். இந்த செமினார் உங்களுக்காக ஜூலை 28 நடக்குது. பதிவு கட்டணம் ₹180 மட்டுமே. வாருங்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை காணுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7338988088 Arise, brought to you by Word Life Foundation.